செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக மட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுதாமூர் ஊராட்சி சென்னைநேரி கிராமத்தில் 110 நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கு சென்னை நங்கநல்லூர் ரோட்டரி ஆல்மார்க் சங்கம் சார்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் முகக்கவசம் அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் பாபு, காவல் ஆய்வாளர் டி எஸ் சரவணன், ஒடத்தி காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் கட்டுமான மற்றும் விவசாய தினக்கூலி தொழிலாளர் குடும்பத்தினர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முறையாக நிவாரணப் பொருட்களை பெற்றுச் சென்றனர். மேலும் பொதுமக்கள் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அரசு அங்கீகரித்த ஹோமியோபதி மாத்திரைகளை சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த டாக்டர் செந்தில்குமார் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி ஹால்மார்க் சங்கம் சார்பாக சங்கத் தலைவர் ரமா சிறப்பாக செய்திருந்தார். பின்னர் மது பழக்கத்திற்கு யாரும் அடிமையாகாமல் தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என கிராம மக்களிடையே அவர் உரையாடினார். மது பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கான மனதிட பயிற்சி குறித்து டிடி பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளரும் சிறுதாமூர் ஸ்ரீ சீனிவாசன் சாரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக இயக்குநருமான விஜயகிருஷ்ணன் சிறப்பாக விளக்கினார். இதே நாளில் சிறுதாமூர் கிராமத்தில் 55 குடும்பத்தினர்களுக்கு சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஏற்கனவே கடந்த 3 இந்த பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பாக 390 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ரோட்டரி ஹால்மார்க் சங்கத்தைச் சேர்ந்த மீனாட்சி சௌரிராஜன், ஸ்ரீபிரியா, ஸ்ரீ ராமகிருஷ்ண மட நிர்வாகி ராஜகோபாலன், கிராம நிர்வாக அலுவலர் ரத்தினவேலு, சிறுதாமூர் ஊராட்சி செயலர் முருகன் மற்றும் ஊராட்சி செயலர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் ஆரோக்கியம் வழிகாட்டுதலின்படி ஆர்த்தால் என்கிற ஹோமியோபதி மருந்து வந்து நோய் எதிர்ப்பு தன்மைக்கான மருந்தா COVID-19 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். இது வந்து ஒரு சின்ன குப்பி தான், அது அந்த கவர் மேலே எப்படி சாப்பிடுறது வந்து எழுதியிருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக் போதும். தினம் காலையில எழுந்திருச்ச உடனே வாய் உண்டா வெறும் வயசுல வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் எடுப்போம். குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 மட்டும் எடுத்தா போதும். வாயில போட்டு அப்படியே தப்பி சாப்பிடலாம். மருந்த வந்து கையில எடுக்க கூடாது. மூடியை திறந்து அந்த மூடியில 3 மாத்திரையை போட்டு வாயில போட்டு தப்பி சாப்பிடுங்க. முக்கியமா இந்த மாஸ்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ரோட்டி கிளப்ல கொடுத்த மாஸ்க் எல்லாமே ரீயூசபிள் மாஸ்க். அதை டெய்லி நீங்க வாஷ் பண்ணி ஒரு 10 காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாருமே பார்த்தேன், மாஸ்க வந்து நிறைய பேர் வந்து இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இப்படி வச்சுப்பையும் வாயையும் சேர்த்து மூடணும். அதாவது நாம விடுற மூச்சு காத்து வெளியால் மேல படக்கூடாது. அதுக்காக தான் அந்த மாஸ்க் வந்து கொடுத்துருக்கு. முக்கியமா அது கழுத்துல போறதுக்கோ அல்லது வேற எங்கேயோ போறதுக்கோ அந்த மாஸ்க் வந்து கொடுக்கல, சரிங்களா? அந்த மாஸ்க் போறது மூலமா உங்ககிட்ட இருந்து நோய் அடுத்தவங்களுக்கு பரவாம தடுக்க முடியும். இது நோய் தடுப்புக்காக கிடையாது, உங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறது. ரெண்டே ரெண்டு வழிதான். ஒண்ணு, மாஸ்க் வந்து கான்ஸ்டன்டா போட்டுக்கோங்க. வெளியே வரும்பொழுது கண்டிப்பா மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வரணும். கையில வச்சு காமி மேடம் சொல்லுங்க. பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.